Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹை பிபி மற்றும் லோ பிபியை பத்தி தாங்க. இன்றைய காலகட்டத்தில் சுகர் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகற மாதிரியே பிபி பேஷண்ட்ஸோட எண்ணிக்கையும் இப்போ கூட ஆரம்பிச்சிருச்சு. பிபினா என்ன, அதோட சரியான அளவுகள் என்ன, அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம உடம்புல நிறைய இரத்த நாளங்கள் இருக்குங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ரத்தம் உடல் முழுசும் சீராக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த அளவு கூடுனாலோ இல்லை குறைஞ்சாலோ ஏற்படுறது தான் ஹை பிபி லோ பிபி. பொதுவாக பிபி ஒருத்தருக்கு 120/80 மில்லி மீட்டர்னு இருக்கணுங்க. இந்த அளவு தான் நார்மல். இதில் 120ங்கிறது இதயம் சுருங்கி ரத்தத்தை வெளியில் தள்ளும் பொழுது ஏற்படுறது. 80ங்கிறது இதயம் விரிவடைஞ்சு ரத்தத்தை உள்வாங்கும் பொழுது ஏற்படுறது. பிபி ஒருத்தவங்களுக்கு அதிகரிக்குதுன்னா இதய துடிப்பு அதிகரிக்கும், தலை சுத்துறது, பார்வை மங்கிறது, மயக்கம், தன்னிலை மறந்து போகிறது, அதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, அதிக வியர்வை, அடிக்கடி சிறுநீர் வர்றது, மேற்கூறிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். முக்கியமான ஒன்று, நீங்கள் வாரத்தில் ஒரு 3 பிபி செக் பண்ணும் பொழுது 3 உங்களுக்கு பிபி அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஹை பிபியாக இருக்கிறதா அர்த்தம். இல்லை நீங்கள் செக் பண்ணுறீங்க, ஒரு டைமில் கம்மியாக இருக்குது, ஒரு டைமில் அதிகமாக இருக்குன்னா அதை ஹை பிபின்னு எடுத்துக்க வேண்டாம், டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். இதுவே பிபி கம்மியாக இருந்தால் தலை சுத்துறது, முகம் கை கால்கள் வீங்கிறதுலாம் ஏற்படுங்க. இப்போது இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். தினம் 30 நடற்பயிற்சி செய்யணும். சைக்கிளிங், விளையாட்டுன்னு உடல் உழைப்பு தர செயல்களில் ஈடுபடணுங்க. காய்கறி பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு மற்றும் உப்போட அளவை குறைச்சிக்கிறணும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தூங்கணுங்க. மன அழுத்தமும் பதற்றமும் அடையாமல் மனசை அமைதியாக வச்சுக்கணும். இதுக்கு நம்ம பெருசாக எதுவும் செய்ய வேண்டாங்க. வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசி உங்களுக்கு பிடிச்ச இசையை பாட்டை கேட்டாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.